வணக்கம் சார். டாம்கோங்கிற மிஷின் தாமஸ். இப்போ நாம் பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா டாம்கோ 4G மாடல் லேண்ட் மாஸ்டர் நம்ம பார்த்துக்கிறோம். இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் தண்ணி பார்த்துடணும், அதே மாதிரி இன்ஜின் ஆயில் பார்த்துடணும். ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சாவி கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஃபங்க்ஷன் ஆகுதா, பேட்டரியில் சார்ஜ் ஏறுதா அப்படின்னு சொல்கிறத இல்லை தான் பார்த்துக்கணும். லைட் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஆகியும் லைட் இருந்துச்சுன்னா ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கணும், கரெக்டாக பார்த்துக்கணும். அதே மாதிரி ஹைட்ராலிக் ஆயிலையும் செக் பண்ணிக்கணும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது என்ன சொல்ல போகிறேன்னா, அதை வந்து மெயின்டெனன்ஸில் இது வந்து கிரீஸு எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு எது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உங்களை செலவழுத்தோட நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பேச போகிறது கிடையாது. உங்கள்கிட்ட வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வண்டியிலேருந்து செலவு கம்மியாக நீங்கள் உங்களுக்கு வந்து தேவையான இதுகளை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன். எடுக்கலாம், உங்களை செலவு பண்ணாமல் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல வரேன். ஏன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மெயின்டெனன்ஸ் பண்ணி எங்களை வண்டியை ஓட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. பாருங்க, இதில் சென்டரில் இருக்குது பாருங்கள், இதோட ஃபுல் செட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அட்டாச்மெண்ட் போகிறோம் பார்த்திங்கன்னா, பேக் அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்குது. இந்த பின்னோட தான் பெரிய பின்னோட ஜாயின் பண்ணியிருக்குது. இந்த பின்னு பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்கும்னா ஜேசிபி ஸ்பேர்ஸ்லேயே கிடைக்கும், பக்கெட் பின்னு தான் ரைட்டுங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம புஷ்ஷு நம்ம அதே மாதிரி தான் பக்கெட் புஷ்ஷு தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் வச்சு கிரீஸ் அடிக்கணும். கிரீஸ் அடிக்காமட்டேன் மற்றதெல்லாம் தெரிஞ்ச கிரீஸ் அடிப்பேன் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய் அங்கே அடிப்பாங்க, 2 லக்கம் அடிப்பாங்க, 3 லக்கம் அடிப்பாங்க, இதுக்கு அடிப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இது தொடவே மாட்டாங்க, ஏன்னா உள்ளே போய் அடிக்கணுமா. அதனால் பார்த்தீங்கன்னா கிரீஸ் அடிச்ச பேரில் இந்த அடிக்க மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அடிக்கலைன்னா அது வீக்காகி போய்கிட்டே இருக்கும். வீக் ஆயிடுச்சுன்னா ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் உள்ளே தேஞ்சு குடவுடன் ஆகி போயிடும். அப்போ ஃபுல் செட்டாக ஓட்டுறப்போ வந்து குடவுடன் ஆற ஆரம்பிச்சிடும். மறுபடியும் அங்கேருந்து வந்து நீங்கள் கேட்குவீங்க, ஏன் அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்பீங்க. கிரீஸ் அடித்தா தான் அது ஓடும், கிரீஸ் அடிக்கலைன்னா குடவுடன் ஆடி போயிடும், அதை பார்த்துக்குங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரீஸ் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அது ஒன்றும் செய்யாது. இது மாதிரி தான் பொண்ணு பின்னு புஷ் பார்த்தீங்கன்னா அது தயாமல் இருக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா ஃபுல் செட்டை அது மெயினாக கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிப்பிளில் 2 இது கொடுத்துருக்கோம், 2 ஓட்டம் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஓட்டம் இருக்குது பாருங்கள், இதுலேயும் நீங்கள் கிரீஸ் அடிச்சுக்கலாம், இதுலேயும் கிரீஸ் அடிச்சுக்கலாம். இது மாதிரி தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இதுலேயும் கிரீஸ் அடிச்சுக்கலாம், இதுலேயும் கிரீஸ் அடிச்சுக்கலாம். இப்படி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். இதில் ஊரம் கிரீஸ் அடிச்சு கொண்டு வரணும், ஓட்டை பண்ணிக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கிரீஸ் அடித்தே ஆகணும். அதுக்காக டெய்லி 10 தடவை அடிக்கணுமா அடிக்க தேவையில்ல, மணிக்கு ஒர்க் அடிக்கணுமா அடிக்க தேவை கிடையாது. உங்களால் பின்னு உடஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா பார்த்தீங்கன்னா பின்னுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 வருஷம் ஆனாலும் நமக்கு தேவையாது, கிரீஸ் அடிக்கலைனாலும் தேவையாது. ஆனால் கிரீஸ் நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒரு நாளைக்கு அடிச்சிங்கன்னா 5 டைம் 8 டைம் அடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது கிரீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் 1 கிலோலேருந்து 1.5 கிலோ தீர ஆரம்பிச்சிடும். 1 கிலோங்கிறது இன்றைக்கி வந்து 150 ரூபா 200 ரூபா விற்குது. அப்போ ஒரு நாளைக்கு என்ன 6 மாதத்துக்குனா பார்த்திங்கன்னா கணக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு பின்னே பார்த்திங்கன்னா 350 ரூபாய்க்குள்ளே தான் பின்னு வரும் அப்படிங்கிறப்ப 2 பின்னாக வாங்கி போட்டு போகலாம். அது மாதிரி தான் மறுபடியும் டயர் இதுலாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஏர் பிடிச்சி நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க, வேறு எந்த இதுவும் கிடையாது. லிவர்லாம் பார்த்திங்கன்னா போல்ட்டு நட்டு எதுவும் லூஸ் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு டைட் பண்ணிக்கிறதா உங்களுக்கு நல்லது. நன்றி.